ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நடந்த ஐபிஎல் ஏலத்தில் திறமையான நிறைய வீரர்களை ஒரு ஐபிஎல் அணி கூட ஏலத்தில் எடுக்காமல் இருந்திருக்காங்க. ஸோ அதில் ஒருத்தர் தான் மனோஜ் திவாரி. இவங்க வந்து 2008 2018 வரைக்கும் நடந்த எல்லா சீசன்லையுமே வந்து ஐபிஎல்ல விளையாண்டுருக்காங்க. இது வரைக்கும் 98 மேட்ச்சில் 1695 ரன்களை வந்து குமிச்சிருக்காங்க. அதே மாதிரி போன ஐபிஎல் ஏலத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து ஏலத்தில் எடுக்கிறதுக்காண்டி பஞ்சாப் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் வந்து போட்டி போட்டிருக்காங்க. கடைசியில் பஞ்சாப் அணியானது மனோஜ் திவாரியை 1 crore rupees வந்து ஏலத்தில் எடுத்தாங்க. இந்த வாட்டி வந்து பஞ்சாப் அணி அவங்களை ஏலத்தை விட்டுருக்காங்க. ஆனால் ஒரு ஐபிஎல் அணி கூட மனோஜ் திவாரியை ஏலத்தில் எடுக்கலை. ஸோ அந்த ஆதங்கத்தை மனோஜ் திவாரி ட்விட்டரில் வந்து வெளியிட்டிருக்காங்க. மனோஜ் திவாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்திய அணிக்காண்டி சர்வதேச போட்டிகளில் சில போட்டிகளை நான் விளையாண்டுருக்கேன். 2017 புனே அணிக்காண்டி நான் வந்து 15 324 ரன்களை வந்து குமிச்சு சிறப்பாக விளையாண்டுருக்கேன். அதே மாதிரி போன சீசனில் பஞ்சாப் அணி வந்து என்னை ஏலத்தில் எடுத்தாங்க. இப்போ வந்து என்னை ஏலத்தில் விட்டுட்டாங்க. ஏதாவது ஒரு ஐபிஎல் அணிகள் என்னை ஏலத்தில் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்குமே ஒரு ஐபிஎல் அணி கூட என்னை ஏலத்தில் எடுக்கவே இல்லை. இது வந்து எனக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. மனோஜ் திவாரி இது வரைக்கும் அவங்க வாங்கின விருதுகளை பற்றியும் சொல்லிட்டு, இவ்வளோ இருந்தும் ஏன் என்னை ஐபிஎல் அணிகள் ஒருத்தர் கூட ஏலத்தில் எடுக்கலை அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. என் கிட்ட வந்து என்ன தவறு இருக்குது, என்ன குறை இருக்குது அப்படின்னு அவங்களோட வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து இது குறித்த நிறைய ரசிகர்கள் மனோஜ் திவாரிக்கு அவங்களுடைய ஆறுதலை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. மனோஜ் திவாரி மட்டும் இல்லை, ஐபிஎல் ஏலத்தில் நிறைய நட்சத்திர வீரர்களை ஐபிஎல் அணிகள் வந்து ஏலத்திலே எடுக்கலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.